நமஸ்தே பெரியன் உத்தர சுவாமி மலையினுடைய ஸ்தல புராணத்தை பார்த்துட்டு இருக்கோம் மகாபரிவாளுடைய அனுகிரகம் எப்படிப்பட்ட லீலைகள்லாம் இந்த க்ஷேத்திரத்தில் பண்ணியிருக்கு அப்படிங்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நேற்றுக்கு சொல்லிகிட்டு இருந்த மாதிரி நம்ம நாட்டுடைய ஜனாதிபதியாக பிற்காலத்தில் வந்த ஆர் வெங்கட்ராமன் சார் ஆர் வீ சொல்கிறோம் அவர் அந்த டயத்தில் இந்த சபையினுடைய பிரெசிடென்ட்டாக ஒரு பொசிஷன் எடுத்துட்டார் அதுக்கு முன்னாடி இருந்தவாலும் ரொம்ப ஒரு நல்ல பக்திமான்களாக இருக்கக்கூடியவாள்லாம் அங்கே இருந்திருக்கா அவெல்லாம் ஆரம்பித்து விட்டாச்சு இப்போ வெங்கட்ராமன் சார் உடனே பணிகள்லாம் இன்னும் துரித்த கதியில் நடக்க ஆரம்பிக்கிறது இப்போது விக்கிரகங்கள்லாம் தயார் பண்ணமோ இல்லையா அதனால் தமிழ்நாட்டில் கணபதி ஸ்தபதி அவர்களோட இவா கலந்தாலோசனை பண்ணி அவரை வச்சு எல்லாம் தயார் பண்ணுறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டா அப்போ எங்கேருந்து இதுக்கான கற்கள்லாம் எடுக்கிறது அப்படின்னு ஒன்னே கணபதி என்ன சொன்னாராம் இப்போ நான் சொல்றது கணபதி ஸ்தபதி அவர்கள் ஸ்தபதி சொன்னாராம் இங்கே வாலாஜாபாத் பக்கத்தில் பட்டுமலை குப்பம்னு ஒரு இடம் இருக்குது இங்கே ரொம்ப அழகான நல்ல கற்கள்லாம் இருக்குது இதை வச்சு நல்ல விக்கிரகங்கள்லாம் வடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே எல்லாரும் எல்லோரும் போய் ஒரு சர்வே பண்ணி அந்த இடத்துக்கு பக்கத்துலையே வலாஜாபாத் கிட்டக்கே ஒரு சின்ன ஷாப் மாதிரி போட்டு இங்கேருந்து கற்களை எல்லாம் எடுத்து இவா சிலைகள் வடிக்க ஆரம்பிச்சுட்டாள் அதுக்கப்புறம் பெரியவாவில் போய் ஆர்வி சார் போய் பார்க்க போகும் பொழுது இந்த மாதிரி விக்கிரகங்கள்லாம் இங்கேருந்து இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது பெரியவா சொன்னாலாம் மூல விக்கிரகம் சுவாமிநாத சுவாமியை வடிக்கிறதுக்கான ஒரு கல் தாமிரபரணி படுகையில் ஒரு இடத்துல இருக்குது குறுக்குத்துறைன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இந்த முருகனை வடிக்கிறதுக்கான கல் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி அங்கே புதஞ்சி ஒரு கல் ஒன்று இருக்குது போய் அதை தேடி எடுத்து அந்த கல்லில் வடிக்க சொல்லும் நன்னா வரும் அப்படின்னாலாம் காரணம் என்ன சொல்லியிருக்கா ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி திருச்செந்தூர் செந்திலாண்டவருடைய க்ஷேத்திரத்துக்கு ஒரு கல் வடிக்கிறதுக்காக ஒரு கல் எடுத்தது அப்போ பாதி அதுலேருந்து எடுத்துன்ட்டு மீதி கல்லை அங்கே அந்த படுகையில போட்டுட்டா தாமிரபரணி படுகையில் அதுக்குள்ளதான் அது புதஞ்சிருக்கு அந்த கல்லே எடுத்துக்கோங்க ரொம்ப விசேஷமா இருக்கும்னு எப்படி அறுபது வருஷத்துக்கு முந்தின விஷயத்த சொல்லின்ட்டு இருக்கா பெரியவா யாருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாது பெரியவா கிளியரா சொல்லிட்டா போய் எடுங்கோ அதை எடுத்து பண்ணுங்கோ அப்படின்ட்டா சரி பெரியவா உத்தரவாயாச்சு மறுபேச்சுக்கு இடம் இல்லை ஏன்னா ஆர்வி சார் பெரிய பக்தர் பெரியவாவை பொறுத்த வரைக்கும் பெரியவா சாட்சாத் பரமேஸ்வரன் நம்பின்னு இருந்த முக்கியமான பக்தர்கள் உத்தரவர் அப்போ அவர் டிசைட் பண்ணிட்டார் பெரியவா சொல்லியாச்சுன்னா அதுதான் பண்ணியாகணும் அதே மாதிரி தான் கணபதி இஸ்தபத்தியும் பெரியவால மனசால ஸ்மரித்தாலே அப்படியே கண்ணில் விட்டுட்டு அழுவர் அப்படிப்பட்ட ஒரு பக்தர் இப்போ இவா சொல்லியாச்சு பெரியவா அதை சொன்னது மாத்திரமில்லை அது எப்போ வந்து அந்த ஒரு கல்லை எடுக்கணுங்கிறதுக்கும் நாலு நேரம் குறித்து கொடுத்துட்டா செகண்ட் ஜூன் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் கார்த்தால இத்தனை டைம் அப்படின்னு ஒரு லக்னத்தை குறித்து கொடுத்து அந்த டயத்தில் தான் கல் அங்கே உள்ளேருந்து வெளியில் எடுக்கணும் எடுத்து கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அதுலேருந்து மூல விக்கிரகத்தை சுவாமிநாத சுவாமி அதுலேருந்து வடிக்கணும் அப்படின்னு பிரிவா ஆர்டர் கொடுத்துட்டா சரி ரொம்ப சந்தோஷமாட்டிட்டு வாழ்க்கை அப்பா இப்பேற்பட்ட ஒரு விக்கிரகம் கிடைக்க போகிறது பெரியவாளு ஆக்ஞை அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டு இவ்வளோ வந்தாச்சு அப்புறம் ஒரு டீம் அனுப்புகிறான் அங்கேருந்து டெல்லியிலேருந்து ஒரு டீம் ஆஃப் சர்வேயர்ஸ் மாதிரி இந்த இருந்த இருந்தவாள்லாம் வந்து இங்கே இப்போ தாமிரபரணி படுகைன்னு சொல்லியிருக்கா குறுக்குத்துறைன்னு சொல்லியிருக்கா சரி இந்த இடத்துல வந்து விசாரிப்போன்னு சொல்லி நம்ம நேராக வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் ஜூன் செகண்ட் பிரிவாக கொடுத்துருக்காளோ இல்லையா அந்த மே மாத கடைசியிலே இப்போ வந்துட்டா வந்து அந்த இடத்த போய் சர்வே பண்ணி தேடி எடுக்கலான்னு பார்த்தா ஒரு மைல் நீளம் அரை மைல் அகலம் இருக்கும் அந்த படுகை குறுக்கு துறைக்கிட்ட இல்லை எங்கேன்னு போய் தேடுறது எந்த இடத்துல இது கிடைக்கும்னு போய் தேடுறது வாளுக்கு மனசே விட்டு போயிடுது இது என்னடா இப்படிப்பட்ட இவ்வளோ பெரிய இடமா இருக்கேன் நம்ம நினச்சே பார்க்கலையே எங்கே போய் தேடுறதுன்னு ரொம்ப மனசுக்குள்ளே கஷ்டமாக போய்ட்டான் விரிவாக ஆக்யம் பண்ணி இப்படிப்பட்ட ஒரு புராதனமான ஒரு கல்லுங்க இருக்குது அதுலேருந்து எடுத்துக்கோன்னு சொன்னாவிட்டு நமக்கு எடுத்துக்கிறதுக்கு தெரியலையே என்ன பண்ணுறதுன்னு சொல்லி மனசு ஒரே வருத்தமாக போச்சு அப்போ டிசைட் பண்ணாலாம் நெல்லையப்பருக்கு போய் ஒரு அர்ச்சனையை பண்ண வேண்டியது சுவாமி நமக்கு ஏதாவது வழி காட்டணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அவர்கிட்டயே இதை சரணாகத்தியாக விட்டுருவோம்னு சொல்லி தேர்ட்டி ஃபஸ்ட்டு மே நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் சாயந்தரம் நெல்லையப்பர் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணுறாள் அவள் அர்ச்சனை பண்ணிவிட்டு இவருக்கு அர்ச்சனை முடித்து பிரசாதத்தை கொடுக்குறார் குருக்கள் அப்போ குருக்கள் பாக்கிறாரா இவெல்லாம் என்னோ மூஞ்சி எல்லாம் அப்படி வாடி வதங்க இன்னொன்று சொல்லிட்டு என்ன ஆச்சு ஏன் கொஞ்சம் வருத்தமா இருக்கேள் அப்படின்னு குருக்களா ஒரு கேள்வி கேட்கறாரு பாருங்க சுவாமியினுடைய லீல எப்படி நடக்கிறதுங்கிறத இங்க பாருங்க அவராக ஒரு கேள்வி கேட்க போக இவ அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அந்த குறுக்கு இப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கா பெரியவா அந்த கல்லை எப்படி ட்ரேஸ் பண்றதுன்னு தெரியல நாளன்னைக்கு நாங்க அதை எடுத்த முகூர்த்த காலம் காலம்லாம் முத்துருக்கா எல்லாம் சொன்னோன்னே அதுக்காக ஏன் கவலைப்படுறேன் பெரியவா சொன்னாக்கா நிச்சயம் நடக்கும் நீங்க ஒண்ணு பண்ணுங்க இங்கே தெற்கு மாட வீதியில சுந்தர தீக்ஷித்தர்னு ஒருத்தர் இருக்கார் பழுத்தவர் எண்பத்தஞ்சு வயசாக அவரை போய் கேளுங்கோ அறுபது வருஷம் முன்னாடி திருச்செந்தூருக்கு அந்த விக்கிரத்தை பண்ணப்போ அந்த கல் எடுத்து கொடுத்த குரூப்ல அவர் இருந்தார் முக்கியமானவராக நீங்கள் அவரை போய் வேணால் கேளுங்கோ மேபி அவருக்கு தெரிஞ்சுருக்கோன்னு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தாலும் டக்குன்னு ஒரு நியூ ஃபவுண்ட் ஸ்பார்க் இவாளுக்கு ஆஹான்னு சொல்லி நேராக அந்த தீக்ஷித்தரை போய் பார்க்குறா தீக்ஷித்தரான கண்ணில் ஜலம் விட்டுன்னு அழறார் அவர் சொல்றாராம் எனக்கு ரொம்ப உடம்பு தள்ளாம ஆயிடுத்து இன்னும் என்னையே கூட்டின் போகாமல் உட்கார வச்சுட்டு இருக்கான் அந்த முருகன்னு நான் நினச்சிகிட்டு இருக்கேன் ஒரு ஒரு நாளும் இப்போ தான் தெரிகிறது பாதி வேலை தான் முடிச்சிருக்கேன் மீதி வேலையை நீ முடிச்சுட்டு போகணும் முருகன் என்னை உட்கார வச்சுட்டு இருக்கான்னு இப்போ எனக்கு தெரிஞ்சு கொடுத்து நிச்சயம் உங்களுக்கு அந்த இடத்த காட்டுறேன்னாரான் எப்படி இது அடுத்த நாள் ஒன்றாந்தேதி ஜூன் அன்னிக்கு அவரை போய் பார்த்து இந்த பேச்சுவார்த்தைலாம் நடத்தி அவர் கரெக்டாக ஒரு இடத்துக்கு கூட்டின் போய் அவர் வெறும் ஒரு ஃபிஃப்டி ஃபீட் ஸ்பேஸ் இந்த ஸ்பேஸ்குள்ளே தான் இருக்குதுன்னு நேராக ஜீரோ இன் பண்ணி காமிச்சிட்டார் காமிச்சு இந்த இடத்துல தான் இது இருக்குது இங்கே ஆளை போட்டு நீங்கள் தோண்டுங்கோ இந்த மண்ணை எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி தோண்டுங்கோன்னு சொல்லி முப்பது ஆளை போட்டு அன்றைக்கி ஒரே நாளில் இவா தோண்ட ஆரம்பிக்கிறான் பத்தடி ஆழம் உடனே அந்த கல் கிடைக்கிறது முக்கோண வடிவத்தில் ஒரு போர்ஷன் கட் பண்ணி ஏற்கனவே அதுலேருந்து எடுத்திருக்கான் மீதி இருக்கக்கூடியதான இந்த கல் தெரியுவா எப்போ டைம் சொன்னாலும் கரெக்டாக அந்த டேத்துல உத்தரவான முகூர்த்தத்தில் அழகாக அந்த விக்கிரகத்துக்கான சில அந்த ஒரு கல் அங்கேருந்து எடுத்து இவா எடுத்துன்னு போய் நேராக மகாபலிபுரத்துக்கு கொண்டு போயாச்சு இது முதலாவதான ஒரு லீலை கணபதி ஸ்தபத்தையினுடைய ஒர்க் ஷாப்புக்கு போயாச்சு மகாபலிபுரத்துக்கு ஸோ இது நடந்த டைம் செகண்ட் ஜூன் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த சிலை இப்போ சிலைன்னு சொன்னாலே கல்லுன்னு தான் ஒரு அர்த்தம் இந்த சிலை முதல்ல இங்கேருந்து அங்கே போயாச்சு பேரலாம் டில்லியில் அவள் என்ன நினச்சிருந்தாலும் நம்ம இந்த அடிக்கல் நாட்டு விழான்னு பண்ணுறோம் இல்லையா இந்த சிலாநியாசுன்னு அவள் பண்ணுறா அது மாதிரி பிரைம் மினிஸ்டரையும் கூப்பிட்டு தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் பக்தவச்சலம் சார் பிறந்தார் அவரும் நிறைய இந்த ஒரு கோயில் கட்டுறதுக்கு நிறைய உபகாரம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி வா எல்லாரையும் கூப்பிட்டு ஷிலான்யாஸ் ஃபங்க்ஷன் நடத்தணும்னு சொல்லி அதே நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல தீர்மானம் பண்ணிண்டாலாம் அப்போ அதுக்கு ஒரு நாள் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எயித்து செப்டம்பர் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுன்ட்டா கார்த்தால ஆறரைலேருந்து எட்டரை மணிக்குள்ளே அங்கே ஷிலான்யாஸ் ஃபங்க்ஷன் நடத்த வேண்டியது ப்ரைம் மினிஸ்டராக லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் இருந்திருக்கார் எல்லாரும் பேசி வச்சாச்சு எல்லாரும் வரையன்னு ஊத்துன்னா இந்த ஒரு பக்தவச்சலம் சாரும் ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே போயாச்சு எட்டாம் தேதி செப்டம்பர் இது நடக்கணும் திடீர்னு என்ன ஆகிடுத்து ஏழாம் தேதி செப்டம்பர் ராத்திரி பத்தரை மணிக்கு ரேடியோ அனௌன்ஸ்மெண்ட் வரதான் நம்ம பக்கத்து நாடாக ஒன்று இருக்கே பாகிஸ்தான் திடீர்னு நம்ம நாட்டு மேலே போர் தொடுக்கிறது அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வா என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த கமிட்டிக்காரளுக்கெல்லாம் என்னடா இதுன்னு சொல்லி அபாய சங்க ஒழிக்க ஆரம்பிச்சுடுத்து நாளைக்கு என்ன பண்ணுவோன்னு தெரியல அப்படின்னு ஒரு பயம் வாழ்களுக்கெல்லாம் இப்போ அடுத்த நாள் விடிக்காலம்பரை மூணு மணிக்கு அதாவது தேதி என்றைக்கு சிலாநியாசம் நடக்கணுமோ அன்றைக்கி விடிக்காலம மூணு மணிக்கு லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் பக்தவச்சலம் சாருக்கு சொல்கிறாராம் நாடு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குது கொஞ்சம் இந்த ரிஸ்கெல்லாம் ஜாஸ்தி இருக்குங்கிறதுனால என்னால் வர முடியும்னு தோணலை என்னுடைய சார்பில் நீங்களே இருந்து இதை நடத்திடுங்கோன்னு வேறு ஒரு அவருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கார் அப்போ அந்த பிரைம் மினிஸ்டருக்கும் மனசுக்குள்ளே எப்பேற்பட்ட பக்தி இருந்திருக்கும் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு வார சிச்சுவேஷனாக இருக்குது நீங்கள் அதை பண்ணாதீங்கன்னெலாம் சொல்ல என் சார்பில் நீங்களே அதை நடத்தின்னு இருக்கோ அப்படின்னு சொல்லி இவர் ரெப்ரசன்ட் ஆன் மை பிஹாப் அப்படின்ட்டார் ரெக்வஸ்ட் பண்ணிட்டார் இவரும் சரின்ட்டார் அப்போ கார்த்தால் ஆறரைக்கு இது நடக்கணும் மூணு மணிக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அவருக்கு போயாச்சு பக்த வச்சலம் சாருக்கு ஆயிடுத்து நாலரை மணி வெடிக்காலம்புற நாலரை மணிக்கு ஷாதரான்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் அந்த டெல்லியினுடைய ஒரு ஏரியா இந்த ராமகிருஷ்ணாபுரம் இந்த குன்று முதல்ல சொன்னோமே அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாலேயே பாகிஸ்தானுடைய வார் ஃப்ளைட் அந்த பக்கம் வரதான் நம்மளுடைய ஆர்மி அதை ஷூட் டவுன் பண்ணி அதை அப்படியே ஒரு பால் ஆஃப் ஃபயர் அப்படி மேலேருந்து கீழே விழுறத இந்த குன்றுல நின்று இருந்த பக்தர்கள் எல்லாமும் பார்த்துருக்கா இவா கண் பார்வையில் படக்கூடிய அளவுக்கு அதெல்லாம் கீழே விழுவது நாலரை மணிக்கு இந்த வார் ஹஸ் பின் டிக்ளேர்ட் அஸ் க்ளோஸ்ட் இதுதான் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் ஆஃப் வார் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷனுக்கு வந்துடுத்து அபாய சங்கு ஒலியெல்லாம் நிறுத்தியாச்சு நீமே கவலைப்பட வேண்டியதில் ஆல் கிளியர்னு ஒரு சவுண்ட் வந்துரு நாலரை மணிக்கு பூர்த்தி ஆயிடுச்சு அப்போ தைரியமாக ஆறரை மணிக்கு பண்ண வேண்டிய காரியங்கள்லாம் பண்ணிவிடலான்னு ஒரு நம்பிக்கை வாழ்க்கை வந்து இன்னும் பக்தர்கள்லாம் அந்த அந்த மணி பேர் இடத்துக்கு அந்த குன்று வந்து சொல்ல முடியாது பாதையெல்லாம் செப்படலை ஆனால் அவ்வளோ பேர் திடீர்னு வந்துட்டா அத்தனை ஜனங்களையும் வச்சு சிலான்யாஸ் ஃபங்க்ஷன் பக்தவச்சலம் சார் தலைமையில் ரொம்ப ஜோராக அன்றைக்கி நடந்தது அப்படிங்கிறத சொல்றா இந்த இடத்துல முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லணும் இது எப்படி நடந்தது அதாவது ஒரு வார் நடந்துருக்க வேண்டிய டைம் எப்படி நிச்சயிச்ச முகூர்த்தத்தில் சிலாநியாஸ் நடந்ததுங்கிறதுக்கு லால் பகதூர் சாஸ்திரியே வந்து ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பியிருக்கார் வெங்கட்ராமன் சாருக்கு அந்த மெசேஜில் என்ன சொல்கிறாராம் எனக்கு என்ன தோன்றுறதுன்னா லார்ட் சுவாமிநாதா ஹஸ் தேவசேனாபதி ஹேஸ் டேக்கன் கண்ட்ரோல் ஆஃப் அவர் ட்ரூப்ஸ் அண்ட் என்ஷூர்டு தட் த வார் ஹேஸ் எண்டட் ஆஸ் சூன் அஸ் இட் பிகன் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு தேவசேனாபதியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் இந்த சுவாமிநாதன் நம்முடைய படைகளுக்கும் அதாவது நம்முடைய ஆர்மிக்கும் லீடராக இருந்துட்டு நமக்கு எதிரி எவன் இப்படி ஒரு எதிரி நாடு வந்து நம்ம மேலே போற ஆரம்பித்தானே இந்த போக ஆரம்பித்த உடனே முடிச்சுட்டார் இந்த சுவாமிநாத சுவாமி அப்படிங்கிறது நல்லா தெரியறது அதனால இந்த தேவசேனாபதியினுடைய அந்த கோயிலினுடைய சிலான்யாஸ் ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா நடக்கணும் என்னுடைய பிரார்த்தனைகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் என்ன நடக்கணும் அப்படின்னு மெசேஜ் அனுப்பினாராம் சிலான்சம் ஜஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மெசேஜ் வெங்கட்ராமன் சார் கிடச்சி அவர் எல்லார்ட்டையும் இதை ஷேர் பண்ணியிருக்கார் இப்படி ஒரு லீலா ஆச்சு ஏன்னா இந்த முகூர்த்தம் வரைக்கும் எல்லாம் இந்த கோயிலுடைய எல்லா விஷயங்களும் பெரிவாகிட்ட கன்சல்ட் பண்ணியே நடக்கும் பொழுது அதில் என்ன சேஞ்சு வரப்போகிறது அந்த விஷயத்துக்காக சொல்லின்னு வரேன் இது ரெண்டாவது விஷயம் இப்போ சிலாநியாசம் ஆகிடுது இந்த கல்லை எடுத்துன்னு போனாரோ இல்லையோ கணபதி ஸ்தபதி முருகன் சிலையை வடிக்கிறதுக்காக எடுத்துன்னு போய் அவர் ஒரு பக்கம் வடிக்க ஆரம்பிக்கிறார் இந்த சிலையை வடிக்கிறதுன்னு சொன்னாக்கா சாதாரணமாக நம்ம மூன்று லிங்கங்களாக சொல்றது குல்லிங்கம் ஸ்ரீலிங்கம் நபும்சகலிங்கம்னு அதாவது ஆண் வர்க்கம் பெண் வர்க்கம் இந்த ரெண்டும் இல்லாதான் நியூட்ரல் ஆனதுன்னு சொல்லி மூணு சொல்றது அது மாதிரி கல்லுக்கும் ஒரு நேச்சர் இருக்கான் இந்த மூணு லிங்கங்கள்ல வர்றதாக இந்த ஆண் வர்க்கமாக இருக்கிறத வச்சுதான் ஆண் தெய்வங்கள் வடிக்கிறது அது மாதிரி ஒன்னொண்ணுக்கும் இப்ப இந்த கல் எடுத்துன்னு வந்தாலே இதை வச்சு வடிக்க ஆரம்பிக்கும் பொழுது இது நியூட்ரலான ஒரு ஜெண்டராக இருக்கா மாதிரின்னு சப்தம் வருதான் அந்த சப்தத்தை வச்சுதான் வா தெரிஞ்சுப்பா கணபதி ஸ்தபதிக்கு என்னடன்னா மனசெல்லாம் ஒரே கஷ்டமாக போயிடுத்து இது என்னடாது பெரியவாக உத்தரவு பண்ணி இந்த கல்லை எடுத்துட்டு வந்திருக்கோம் இது ஆக்சுவலாக ஒரு மேல் குவாலிட்டியான ஒரு சிலையாக இருந்திருக்கணும் கல்லாக இருந்திருக்கணும் ஆனால் நியூட்ரலாக தெரியறது இதை தைரியமாக நம்ம அடிக்கிறதுன்னு போனோம்னாக்கா நம்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறத நம்ம தாண்டினா மாதிரி வேறு ஆகிடும் இந்த கல்லை யூஸ் பண்ணாமல் போனால் பெரியவாக கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை தாண்டா மாதிரியும் ஆகிடும் இப்படி ரெண்டும்ங்கிட்டானா மாட்டின்னு இருக்கோமே என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப யோசிச்சாராம் சரி ஒரே வழிதான் நேராக பெரியவாட்ட போயிட வேண்டியதுன்னு சொல்லி இப்படியே இந்த கொஸ்டினை தூக்கிட்டு பெரியவாள் தரிசனத்துக்கு போயிட்டார் இந்த தரிசனத்துக்கு போய் க்யூவில் நின்னு இருக்கார் இவர் இன்னும் போய் ஒன்னும் அப்பீல் கூட பண்ணல பெரியவாளை இவரை பார்த்து கூப்பிட்டாலும் கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்கிற விஷயங்கள நம்ம நாளைக்கு பார்ப்போம் பெரிய பாஷர்